பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், பிள்ளையார்பட்டி கும்பிடுவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மறந்து விடாதீர்கள், வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதே சமயம் 11 இடத்தில் வந்த சனி உங்கள் பார்வைப்படுவதனால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அனுகூலம் காணப்படும். பார்வை இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிற மேஷ ராசிக்காரர்கள் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பிறகாவது கொஞ்சம் 6-7 மணிக்குள்ளே அந்த ஓரையிலையாவது எழுந்துக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. உடனே எழுந்த உடனே குளிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுத்துவதற்கு உண்டான பலனை கண்டிப்பாக தருவார். அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க, ஈவினிங் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் எழுந்து இந்த 6-7க்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய வேலைகள் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக இந்த சனி தொழிலை கண்டிப்பாக கொடுப்பார். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். கடன் அடையக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மாக பார்க்கலாம். பழைய கடன்கள் அமையும். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். ஒரு லேண்ட் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், ஒரு 2 வீடு இருக்கும், ஏதாவது இருந்தாலும் திருப்பி வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். கடன் அமைப்பு கண்டிப்பாக ஏற்பட்டாலும் அந்த கடன் அமைப்பு சந்தோஷ கடன் அமைப்பாக மாறும். அதுதான் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். மேஷ ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், என்ன படிக்கிறோம் என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் ஏறும். பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களெல்லாம் அடிக்க வெளியூர் போகிறதெல்லாம் வெளிநாடு போகிறதெல்லாம் இப்போ சர்வசாதாரணம். ஆனால் வெளிநாட்டிலே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்றால் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் கண்கூடாக பார்க்கலாம். இதெல்லாம் பெரிய ஆச்சரியத்துக்குண்டான விஷயமாக காணப்படும். டபுள் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சினிமா துறை, கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் தொழில் துறைகளில் எல்லாம் மேஷராசிக்காரர்கள் திடீர்னு 100 பேரை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கக்கூடிய தைரியமெல்லாம் கூட மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் நான் சொன்னது தான், இந்த தடைகளெல்லாம் தவிடுபடி ஆக்கிறதுக்கு காலையில், அதாவது நான் நைட் டியூட்டி பண்ணுறேன், நான் என்ன பண்ண முடியும்னா, அந்த எல்லாம் உங்களுடைய சாமர்த்தியம். 6-7 மணிக்குள்ளே குளிச்சுட்டு திருப்பி கூட படுத்து தூங்கிடுங்க. இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அபிரதமான அமைப்பு தரும். வண்டி வாகனத்திலெல்லாம் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மனதுக்கு ஏற்ற வண்டி வாகன அமைப்பு ஏற்படும். இன்னொன்று பெரிய சந்தோஷம் என்னென்னா, மேஷ ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் அது பெரிய அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு, ட்ரஸ்ட்டு போன்ற அமைப்பு மாற்று, இல்லைனா பெரிய ட்ரஸ்ட்டில் நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் கண்கூடாக பார்க்கலாம். ரைட், அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயம் பார்க்கணும். ஏன்னா மே மாதத்துலேருந்து குரு வந்து ஜென்மகுருவாக இருக்கார். அந்த ஜென்மகுருனால ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும். எனவே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை மே மாதத்துக்குள்ளாக பண்ணிடணுன்றது பார்க்குறேன். ஜென்மகுரு இருக்கனால யார் இடத்துல சண்டை சச்சரவு போகாமல் இருக்கிறது மட்டும் முக்கியம். 11 இடத்தில் கண்டிப்பாக ராகு இருக்கிறது ஒரு பெரிய பலம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, பழக்க வழக்கம், வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள், பிள்ளைகளுடைய தேகாரைக்கு மட்டும் கொஞ்சம் வந்து இருக்க மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டா, மே மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி பிள்ளைகளால் பேர் புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு அனுகூலங்களெல்லாம் இந்த சனியால், 10 இடத்தில் வரக்கூடிய சனியால், கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியால் நல்லது ஏற்படும். அடுத்த சனி பெயர்ச்சியும் ரிஷபத்திற்கு மிக முக்கியம். அது ஸோ 5 ரிஷபத்திற்கு ரொம்ப நல்ல காலகட்டம். அதை கெடுத்துக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தசாபுத்திகள் உங்களால் தவிர, மற்றபடி ரிஷபத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படுவது அனுகூலமான அமைப்பு. திருச்செந்தூர் ஒரு மட்டும் செல்லிட்டு வரணும். ஏன்னா குரு வர்றதுனால திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் குருவாக காட்சி அளிக்கிறார். அங்கே போயிட்டு மே மாதத்துக்கு பிறகு போனால் கூட போதும். பொறுமையாக போயிட்டு வந்தாவே நிறைய விஷயம் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் எல்லாம், எல்லா சுபகாரியும் நடக்கும். அதே போல் பெரிய பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குது, எல்லாம் நடக்கும். வீடில் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, ஏற்கனவே வீடில் இருந்தாலும் இன்னொரு மாடி போர்ஷன் கட்டலாம்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால், நீங்கள் வந்து தமிழ் பேசுபவர்களாக இருந்தால் தமிழ் பேசாதவர்கள் மூலியமாக எல்லா விதமான நன்மை கிடைக்கும். தெலுங்கு பேசுபவர்களாக இருந்தால் தெலுங்கு பேசாதவர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படுவது தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்.
ஆனால் தொழிலில் இன்னொரு தொழில் கிடைக்கிற வரைக்கும் இல்லைன்னா இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கிற தொழிலில் கோபப்பட்டு பேப்பர் போடுறது மட்டும் வேணவே வேணாம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதலாளிக்கு அட்வைஸ் கொடுக்கறது மட்டும் விட்டுருங்க. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் எதாவது மனஸ்தாபம் இருந்தால் சந்தோஷமாக பேசி பிரிஞ்சுக்குங்க. தகராறு பண்ணி பிரிஞ்சு அதை பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போகாமல் இருந்தாலே ரிஷபத்துக்கு நல்ல தரும். பெற்றோர் பெரியோருடைய தேக இறக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பரம்பரை தொழில் தைரியமாக எடுத்து பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர்னு சாதாரண இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பெரிய மந்திரி ஸ்தானத்துக்கு உயர்ந்து செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனியுடைய அமைப்பு சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசியினுடைய பலன்கள். மிதுன ராசிக்கு ஒரே ஒரு விஷயந்தான், மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி விலகுது. இதோடு வேறு என்ன வேணும்? அஷ்டம சனி விலகிறச்ச மற்றதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த கிரகம் ஹெல்ப் பண்ணுமா, இந்த இது செய்யுமா, அஞ்சு வருஷம் இருந்த கஷ்டம் ஓடிடும். அஞ்சு வருஷத்துக்கு படாத பாடு பட்டிருப்பாங்க, அடிபட்டிருப்பாங்க, ஹெல்த்து பிரச்சனையாக இருக்கும், பணம் மாட்டியிருக்கும், ஏமாற்றம் நடந்திருக்கும், குடும்பத்தில் ப்ராப்ளம் ஆகிருக்கும், குடும்பத்தில் பிரிவு ஆகிருக்கும், பெரியவங்களுடைய தொந்தரவு ஆகிருக்கும், துர்மரணங்கள் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் இனி எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய சனியால் கொடுக்கப்படும். ஆனால் பெரியவங்களுடைய தேகாரைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு வந்து பன்னெண்டில் வரக்கூடிய காலகட்டம் என்பதனால் தொழில் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் மட்டும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அனாவசியமாக மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட நீங்கள் முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு பார்த்துக்குங்க. அதே சமயம் ஏதாவது உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதெல்லாம் வேணான்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து எடுத்துக்கோங்க. பெற்றோர் பெரியோருடைய தேக அறைக்கு மட்டும் அதிக கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் குரு வழிபாடு மந்திராலயம் ராகவேந்தரோ சாய்பாபாவோ அதுபோல் குரு வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூட்சும பரிகாரம் என்பது காஃபி டீ எப்படி குடிக்கிறீங்களோ காலையில் குங்குமப்பூ போட்டு சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த குங்குமப்பூ தண்ணி குடிக்க 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 குரு பிரீத்தி ஏற்படும். குரு பிரீத்தி ஏற்படப்பட உங்களுக்கு எந்த காலத்துலேயும் கஷ்டங்கள் வராது. ஏதோ குங்குமப்பூ தண்ணி போட்டால் வெள்ளையாக குழந்தை பிறக்கலாம் கிடையாது. குங்குமப்பூ என்பது குரு பிரீத்தி என்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கருப்பாக பிறக்கிற குழந்தைக்கு எப்படி வெள்ளையாக பிறக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த குழந்தை குருவுடைய அனுகிரகத்தோடு பிறந்தால் இந்த உலகத்தில் வாழ்வாங்க வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே குங்குமப்பூ தான் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. இந்த சனி பெயர்ச்சிக்கு மட்டுமில்லை, கும்பராசிக்காரர்களும் கன்னியாராசிக்காரர்களும் எப்பொழுதும் குங்குமப்பூவை கையில் வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதோ அல்லது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறதோ பாலில் போட்டெல்லாம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே முழுங்கிறது விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த எட்டில் இருக்கிற சனி விலகிடுச்சு, ஒம்போதில் சனி வந்துடுச்சு, இனி நான் ராஜாதான்னு தைரியமாக மாறுத்தட்டி சொல்லிக்கோங்க. பத்தில் ராகு இருக்குது, பத்தில் சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் விசேஷமான அனுகூலம் தான் கிடைக்கும். எனவே தைரியமாக எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுங்க. ஆனால் ரிஸ்க்கு மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி எடுக்காதீங்க, தகராறு மட்டும் போகாதீங்க. ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரையாவது போய் வம்பு கிழுத்திங்கன்னா கேஸு கோர்ட்டுன்னு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் அற்புதமான அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சி மிதனத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இது அஷ்டம சனி. கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், உடற்பயிற்சி உடற்பயிற்சி உடற்பயிற்சி. இப்பொழுது டிவியில் காட்டக்கூடிய திருநள்ளாறுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும் கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கொஞ்சம் கவனம், ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம், குடும்ப விஷயத்தில் கவனம், குடும்பத்தில் உறவினர்களால் தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் ஏற்படும், அந்த விஷயத்தில் அதிக கவனம். தொழிலில் கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும், ஆனால் பேர் வரும், ப்ரமோஷன் வரும், இதெல்லாம் நிச்சயமாக ஆச்சரியத்தக்க வழி வரும். அலைச்சல்களை அதிகமாக இருக்கும், முடியாத அளவுக்கு அலைச்சலாக இருக்கும். எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுவது தான் கண்கூடாக பார்க்கலாம். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஏற்கனவே கல்யாணமாகி அதில் பாதித்து மறுமணத்திற்காக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு திருமண அமைப்பு திருமண பிராப்தமெல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் காணப்படும், புத்திர சந்தானம் அனுகூலத்தை பெற்றுத்தரும்.
பிள்ளைகள் விஷயத்தில் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லாம் போகும். பிள்ளைகள் நீட்டு படிப்பில் ஏதாவது போன வருஷம் சரியில்லைனா இந்த வருஷம் அவங்களுக்கு உங்களுடைய ராசினாலே அனுகூலம் ஏற்படும். சண்டை விஷயத்தில் கவனம், கோபப்படுறது, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, யாரை பற்றியும் நெகட்டிவாக ஆஸ்பெக்ட் போடுறதை மட்டும் விட்டு விடுவது தான் மிக மிக முக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு. அஷ்டம சனி என்றாலும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உடற்பயிற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் காணப்படும். காரிய சித்தி மாலையும் அனுமன் சாலிசாவும் உங்களை சுற்றி ஓட விட்டுட்டாவே அந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷனே உங்களுக்கு வேறு லெவலுக்கு வரும். கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அஷ்டம சனியிலே வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது எல்லாமே ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகள் கூட கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சனியானவன் பாதகாதிபதியாக இருப்பதனால் தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வதும், வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். உங்களோட டிரைவர் ஓட்டினா கூட நீங்கள் உங்கள் டிரைவர் ஓவர் ஸ்பீடுனா கண்டிப்பாக ஐயா சாமி நான் வண்டியை விட்டு இறங்கிடுவேன்னு டிரைவர்கிட்ட தயவுதாச்சனை இல்லாமல் சொல்கிறது தான் நல்லது. வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மற்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். சிம்மத்து கால பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட சனி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டம் சனி என்றால் ஏழு இல்லை சனி வரக்கூடிய காலகட்டம் தான் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உணர்ச்சி வசப்படாதீங்க, குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தை விட்டு சிலருக்கு உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தால் ஐயோ எனக்கு ஓம்சிக்கு இருக்குது நான் பிரிய மாட்டேன்லாம் சொல்லாமல் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கணும். கண்டிப்பாக அது ஏற்றுக்கிறவங்களுக்கு நல்லது ஏற்படும் என்பதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம்னா குரூப் மாறின உடனே எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படும், கடனால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், ஏதோ ரூபத்தில் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக நிறைய டிராவல் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது நன்மை. எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பம்பர் கொடுக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். சனியை மட்டும் பார்த்து பயந்துன்னு இருக்காதீங்க. கண்டிப்பாக நான் சனிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், உடற்பயிற்சி செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி அனுகூலமெல்லாம் காணப்படும். கணவனாக இருந்தால் மனைவி இடத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும் தான் மிக மிக முக்கியம் என்பதை. குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, உறவினர் தலையிடக்கூடாது, அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் போய் பஞ்சாயத்து செய்வது கூடவே கூடாது என்பதை மட்டும்தான் சிம்மராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய மந்திரம். சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் பெற்றோர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய பார்வை, குருவின் பார்வை உங்கள் வாழ்க்கையை வசந்தத்தை ஏற்படுத்தி தரும் என்பதும், ரெண்டாம் இடத்தில் குரு பார்வையிடக்கூடிய காலகட்டமெல்லாம் மே மாதத்திலிருந்து அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் அனுகூலம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, டக்கு டக்குன்ற சுபகாரிய அமைப்பும் கைகூடக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் சிம்மத்திற்கு யோகம். கன்னி ராசிக்கு ஏற்கனவே நிறைய பலன்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, ஸோ அவங்களுடைய பொது பலன்கிறது எப்படி இருக்கும்? கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு சனி ஆறில் வருவதும், குரு வந்து அடுத்தது வந்து ஒம்போதில் வருது, அது வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லதான் தரும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் இருந்த தடையெல்லாம் நீங்கும். பணம் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டியிருப்பாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம்லாம் எப்படி கிடைக்கணும் ஒரே பயத்தில் இருப்பாங்க. அதுபோல் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவதெல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு காணப்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு கிளியரன்ஸ் ஆகும், பிள்ளைகளுடைய உத்தியோகம் கிளியரன்ஸ் ஆகும், பிள்ளைகளுடைய கல்யாணம் கிளியரன்ஸ் ஆகும், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வராமல் இருந்த அமைப்பு கிளியரன்ஸ் ஆகும். ஆக மொத்தத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கேதுவும், அதாவது ராசியில் கேதுவும், அடுத்ததாக ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ரெஷர் ஏறவே கூடாது, லோ பிபியும் இருக்கக்கூடாது, ஐபிபியும் இருக்கக்கூடாது, அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னியா ராசிக்காரங்களுக்கு டக்கு டக்குன்னு இந்த மூட் ஸ்விங் வரும், இந்த மூட் ஸ்விங்கை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா மெடிடேஷன் தான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். எல்லா விஷயத்திலும் தீர்க்கமாக இருப்பவர்கள் ஷார்ப், கற்பூரம் மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எனவே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்லது தரக்கூடிய சனி பெயர்ச்சி. உத்தியோகத்துக்கு சம்மந்தமாக ஏதாவது வெளியூர், வெளி மாநிலம்லாம் கிடைச்சா ஜம்ப்னு ஜம்ப் ஆகிடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பேர் புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். டக்குன்னு வேணாம்
உத்தியோகம் வேணாம், நான் சுய தொழில் தொடங்க போகிறேன்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு. சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கொள்வதும் நன்மை தரும். முதலீடுகளுக்கு உண்டான நல்ல எக்ஸ்பர்ட்கிட்ட கேட்டு முதலீடு செய்வது நன்மை தரும். அதிக வட்டி மட்டும் ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அது வந்து இந்த கேது வந்திருக்கனால சில இந்த மாதிரி விஷயம்லாம் மனசஞ்சலம். விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் தந்தாலும் திருப்பதி பாலாஜி பெருமாள் இடத்தில் ஒரு இரவு தங்கிட்டு வருவது, அதாவது சாமி தரிசனம் கிடைக்கலனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது காட்டேஜில் தங்கிட்டு கோபுர தரிசனம் பார்த்துட்டு வந்தால் அதோட விசேஷம் வேறு ஒன்றுமே இல்லைன்றதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வச்சு. துலா ராசிக்காரர்களுக்கு நான் எப்பவுமே சொல்கிறது, நரசிம்மரை கும்பிடக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டமும் தீரும். சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதால் நரசிம்மரை பிடிச்சிக்கணும், எப்பவுமே பிடிச்சிக்கணும். இந்த சனி பெயர்ச்சின்னு இல்லை, எல்லா காலகட்டத்திலும் நரசிம்மரை விடாதீங்க. நரசிம்மருடைய மந்திரங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு வயிற்று உபத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். வயிறில் அஜீர்ண கோளாறுகள், உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த குரு பெயர்ச்சி கூட எட்டாம் இடத்துல வரனால ரொம்ப பயப்பட வேணாம். 35 வயதை கடந்த துலா ராசிக்காரர்கள் ஒரு முழு உடல் பரிசோதனை தான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. ராகு 6 இருக்கிறனால பெரிய அதிர்ஷ்டம், பெரிய தைரியம், எல்லாத்துலேயும் சமாளிக்கலான்னு நம்பிக்கை. பணம் திடீர்னு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு, பேர் வரக்கூடிய அமைப்பு, புகழ் வரக்கூடிய அமைப்பு, மனதில் இருந்த கஷ்டம்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு, நிறைய டிராவல் அதிகமாக செல்லக்கூடிய ராசிக்காரர்களாக துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது. தெய்வ மார்க்க பயணங்கள் எல்லாம் ஏற்படும். காசிக்கு போகிறேன், இங்கே போகிறேன், சோமநாத் போகிறேன், கேதார்நாத் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், மலை கோயில்களுக்கு போகிறேன், அகோபிலத்துக்கு போகிறேன்னு சுற்றிக்கினே இருக்கலாம். தெய்வ யாத்திரையெல்லாம் யார் கூப்பிட்டாலும் சந்தோஷமாக போயிடுங்க. துலா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் கண்டிப்பாக காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தேகாரோக்கியத்தில் இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். தேகத்திற்கேற்ற மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பதெல்லாம் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நரசிம்மருக்கு ஏதாவது ஒரு பானகத்துக்கு பணம் கட்டிட்டீங்கன்னா மாதம் ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையே வேறு லெவலுக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரிய தடைகள் கண்டிப்பாக, கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம். இதோட வேறு என்ன வேணும்? வாக்கு கொடுத்துட்டு திருத்திருன்னு முழிக்காமல் இருக்கிறது. வாக்கு கொடுத்தவுன்னா அதை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதியும் வாய்ப்பும் சக்தியும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதனால் அந்த விஷயத்தில் நன்மை. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தை அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மட்டும் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க வந்து எப்படி இருக்காங்க, பிள்ளைங்களோட நடவடிக்கை என்ன, பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் அன்பாக கேட்டுக்கணும். பிள்ளைங்க விஷயத்தில் நல்ல தாய் தந்தை மாதிரி இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறுவது மட்டும் மிக மிக முக்கியம். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது அதை விட முக்கியம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஏற்றம் அனுகூலம் காணப்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு. அந்த சொத்துக்கள் ஒரு நல்ல வழிபடுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மே மாதத்துக்கு பிறகு ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான், 7.5 சனி விலகுது. 7.5 சனி விலகிறனால நிறைய விஷயத்துக்கு நன்மை ஏற்படும். 7.5 சனியிலேருந்து மொத்தமாக விலகிறதே வந்து ஒரு ஹாப்பி. 7.5 வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷம் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதுலேருந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக படிப்படியாக விலக நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் வந்து பெரியவங்க உறவினர்கள் மற்ற விஷயத்தில் அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக குருவுடைய மே மாதத்துக்கு பிறகு மாறினால ஏற்கனவே முதுகு வயிறு ஏதாவது பாதிப்புகள்லாம் இருந்தால் நல்ல மருத்துவரை பார்த்துக்கணும். மருத்துவரை பார்க்காமல் இருக்கிறதுல என்னென்ன வித்தை காட்ட முடியுமோ அதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க காட்டுவாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக வந்து தொழில் பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகும். அதுவும் 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றம் வந்து தொழிலில் நல்லாயிருக்கும். தொழில் என்ன செய்கிறேன், வெக்கப்பட்டிருந்தவங்க, படிக்கிறது என்ன படிக்கிறேன், வெக்கப்பட்டிருந்தவங்கெல்லாம் விசிட்டிங் கார்டு போட்டு ஸ்டைலாக நீட்டக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுறது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு காணப்படுவது தான் கண்கூடாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் சுபகாரியத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் உடனடியாக முடித்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. லாபத்தின் அளவு சுபவிரைய பிராப்தம் காணப்படுவதனால் புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற அமைப்பு.
புதுசாக சிலர் தொழில் தொடங்கிறதுக்கெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்பு காணப்படும். உறவினர்கள், நண்பர்கள், நீண்ட நாளாக சந்திக்காதவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் தனுசுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியத்தில் இருக்கும். ஏன்னா இந்த சனியால் நிறைய பிரேக் எடுத்திருப்பாங்க, அந்த பிரேக்கெல்லாம் வரும், அவங்க மேலேயே அவங்களுக்கு கோபம் வரும். இனி வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்துவதற்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்குள்ளே போயிடுவாங்க, அந்த அமைப்பு மாறுறது தான் பெரிய விசேஷமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மற்றும் கண்டிப்பாக இந்த 7.5 வருஷம் நமக்கு எல்லா விதத்திலும் தெய்வ அனுகிரகம் இருந்ததுனால திருக்கடையூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர், அபிராமி, மார்கண்டேயர், காலசம்மார மூர்த்தி எல்லாம் ஒரு தரிசனம் செய்துட்டு வந்தாவே இன்னும் புத்துணர்வு பெறக்கூடிய அமைப்பை காட்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அபிராமியுடைய நூற்பயனை சொல்ல சொல்ல அனுகூலம் ஏற்படும். மகர ராசியினுடைய பலன்கள் சார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். 7.5 சனியில் ஜென்மசனி விலகக்கூடிய ராசிக்காரர்கள், ஜென்மசனி விலகிறது, அடுத்தது வந்து ராகு 3ல் இருக்கிறது தான் பெரிய ஒரு சந்தோஷம். 7.5 சனி இருந்தாலும் அது வந்து காது மூக்கு தொண்டை வாய் பற்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்டி சைனஸ் ஒத்த தலைவில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். ராகு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அதனால் எல்லா லெவல் வேலையிலேருந்து வேறு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேறு இடத்துக்கு போகிறது, வேலையில் இருக்கிறச்சு இன்னொரு தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் வந்து 7.5 சனியில் கடைசியில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு கொடுப்பார். உடற்பயிற்சிக்கெல்லாம் நீங்கள் தான், மகரம் கும்பம் மீனம் உடற்பயிற்சியை மறந்துட்டிங்கன்னா நான் சொன்ன நல்ல பலன்லாம் நடக்குமான்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதே சமயம் 5ஆம் இடத்தில் குரு வரார் மே மாதத்துலேருந்து. இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு வயிற்றுபத்திரத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபப்படக்கூடாது. அதே சமயம் புத்திர சந்தான அனுகூலம் காணப்பட்டாலும் குரு பார்வை வருவதனால் சுபகாரிய தடைகள் எல்லாம், 7.5 சனியில் திருமணத்திற்கு அதிகமாக 2024 யோகம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், அதே போல் திருமண அமைப்பு நடந்திருந்தாலும் சுப வரவுகளுக்கு உண்டான அமைப்புகள் காணப்படும். குடும்பத்தில் பிரிவினை காணப்பட்டாலும் அந்த பிரிவினைகள் மாறி சந்தோஷ அமைப்பு காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மகரத்துக்கு தொடர் தூரத்தில் இருந்த அனுகூலமெல்லாம் காணப்படும். திருவண்ணாமலைக்கு செல்வதும் அண்ணாமலையையும் உண்ணாமலையையும் பார்ப்பதும் மிகப்பெரிய விசேஷம். முடிந்தால் கிரிவலம் வரலாம். கிரிவலம் என்னால் நடக்க முடியாதவர்கள் என்பவர் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு செருப்பெல்லாம் கட்டிட்டு கையை தூக்கி பிடிச்சி கும்பிட்டபடியே ஒரு கிரிவலம் முழுவதும் கும்பிட்ட போக்கிலே இருந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்து சேர்வது விசேஷமான பலனை தரும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக 7.5 சனியில் சுபகாரியங்கள் குடும்பத்தில், மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீடை புதுப்பிப்பது போன்ற விஷயமெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு மாற்றம் வயிற்று உபத்திரத்தில் அதிகமான கவனம் பார்த்துக்கணும். பெண்களுக்கு மாதவிடாய் பாதிப்புகள் திடீரென்று ஏற்படக்கூடிய அமைப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திலிருந்து காணப்படும். மற்றபடி எல்லாம் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பாஸ்போர்ட்டெல்லாம் வந்து எல்லாரும் போயிட்டு வரக்கூடியது. ஆனால் வெளிநாட்டில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அதற்கேற்றவாறு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு காணப்படும். கும்பராசியினுடைய பலன்கள். கும்ப ஏற்கனவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த வரிசையில் வரலன்னா நேயர்களுக்கான ஒரு ஏமாற்றம் இருக்குது போல. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி, ஜென்மசனி என்பது இப்போது உங்கள் ராசிக்கு தான் சனி பெயர்ச்சி ஆகிறார். ஆனால் சனி தான் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், அனுமனை பிடித்து கொள்ளுங்கள், விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். விடாமல் பிடித்து கொள்வது விசேஷமான பலனை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு எக்ஸசைஸ் என்பது ஏற்கனவே சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் நல்ல விஷயம்லாம் நடக்கும் என்பது தான் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் கண்டிப்பாக அனுகூலம். இன்னும் ஒரு படி மேலே போய் காலையில் 5 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் வார்த்தைகளில் மட்டும் கவனம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் எப்பொழுதும் விநாயகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, விநாயகர் சரணாகதி அடைவது அதை விட நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜென்மசனியில் ஏற்கனவே பாதசனியில் இருந்தவர்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தக்க அளவுக்கு உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். கடந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு படாத பிரச்சனைகள்லாம் இருந்தாலும்
ஜென்மசனியில் உத்தியோகம் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்தில் லோலோன்னு கஷ்டப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் அந்த உத்தியோக அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிற வரையில் இருக்கிற உத்தியோகத்தை ஸ்டெயிலாக செல்வி சொல்லிட்டாருன்னு போட்டு விட்டுட்டு இன்னொரு உத்தியோகம் தேடிட்டு எங்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிற வரையில் பொறுமை காலங்கள். அந்த உத்தியோகம் நல்ல உத்தியோகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல விஷயங்கள் அனுகூலம் ஜென்மசனியில் ஏற்படுவது தான் ஆச்சரியத்தக்க வகையில் காணப்படுவது. அதே சமயம் அண்டையலார் வீடு, கூடா நட்பு, மற்றவனை பழி வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து மற்றவங்கள போயிட்டு அடிக்கணும், வண்டி வாகனத்தில் வீலிங் பண்ணுறது, ரெண்டு வீலில் காரை ஓட்டுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் வித்தையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஏற்படும் என்பதை மட்டும் கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அதே சமயம் ஏழரை சனியில் ஜென்மசனியில் தேகாரோக்கியம், முதுகு, வயிறு, பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், உடற்பயிற்சி செய்துட்டால் இந்த தொந்தரவே வராது என்பதை மட்டும் கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சனியானவர் சோம்பலை தருவார். அந்த சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனியாலே வெற்றி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருப்பார். அதை பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது. அவர்களுடைய தேகாரோக்கியமும் கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். தொற்று நோய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கடைசியாக மீன ராசிக்கான பலன்கள். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு முறை குருவாயூரில் போயிட்டு நல்லெண்ணெய் கொடுப்பது, சனியுடைய ஏழரை சனியில் முதல்ல வரீங்க, அந்த சனியில் இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுத்திடும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சனீஸ்வரருடைய அனுகூலம் உங்களுக்கு மாற்றி தரக்கூடிய அமைப்பு குருவாயூர் கிருஷ்ணரால் ஏற்படும். முடிஞ்சால் எப்பாவது ஒரு 90 நாள் இல்லைனா 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்தில் கூட போங்க. உடனே அர்ஜென்ட் பட்டு போகாதீங்க. ராகு இருப்பதனால டிப்ரெஷன் ஏற்படும். அந்த டிப்ரெஷன்னாலே வயிறு தொந்தரவுகள் ஏற்படும். எனவே வயிறை சரியாக பார்த்து கொண்டால் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சித்திரை மாதத்துக்கு பிறகு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட அந்த மன கஷ்டங்கள் தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் வரக்கூடிய பயிற்சியிலிருந்து லாபத்தை குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் காணப்படும். கழுத்து, தலை, காது மூக்கு, தொண்டை, பற்கள் போன்ற இடத்தில் அதிக கவனமாக நரம்பு கோளாறுகள் என்று சொல்லக்கூடிய நர்வஸ் விஷயத்தில் மட்டும் மீன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை தவிர மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு கவனமாக இருங்க. சில பயணங்கள் போகிறச்சு தடங்கள் ஏற்பட்டால் மீறி போயிடாதீங்க. ஏன்னா குரு ராசியுடைய அதிபதி நீங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. எனவே உங்களுக்கே இன்ட்யூஷன் பவர் இருக்கும், உங்களுக்கே ஜோதிட அறிவு காணப்படும். எனவே நீங்கள் வந்து சில விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை, அதாவது ஏதாவது சொல்லும் இது வேணாம் இந்த பயணம் அப்படின்னா யாருடைய கம்பல்ஷனுக்கு போகாதீங்க. எனக்கு சரியாக வரல, நான் வரலன்னு சொல்லிவிட்டு உட்காந்துருங்க. அதே போல் ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறதெல்லாம் கூடாது. படிக்கட்டில் இறங்குறச்சோ, படிக்கட்டில் ஏறச்சோ, வண்டி வாகனத்தில் ஏறச்சோ, இந்த சைலன்ஸ் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது தான் மீனத்துக்கு மிக முக்கியம். நண்பர்கள் விஷயத்தில் பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். காதல் அமைப்பு, திருமண அமைப்பெல்லாம் தள்ளி கொண்டு போகாதீர்கள். ஏழரை சனி இருக்குது, ஏழரை சனி முடிஞ்சிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னா இப்போ 30 வயசு இருக்குதுன்னா 37.5 வயசில் தான் நடக்கும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எல்லாமே இப்போவே பண்ணிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு நான் சொன்னது தான் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் உங்களை சனி பகவான் ஹாப்பியாக வைத்து கொள்வதற்கு அருள் பாலிப்பார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் உத்தியோகத்தில் பண வரவுக்கு உண்டான அமைப்பு ப்ரமோஷன் எல்லாம் ஏற்படும். ரிஸ்க் எடுப்பது தைரியமாக எடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு காணப்படக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி காணப்படுவது தான் விசேஷம். அதான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மிக முக்கியம். விருச்சகத்திற்கு வந்து இப்போ சனி வந்து அர்த்தாஷ்டம சனியில் வருகிறது. அந்த அர்த்தாஷ்டம சனியில் வர்றதுனால உடற்பயிற்சி, ஏற்கனவே விருச்சகம் என்றால் சந்திரன் நீச்சமான ராசி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சந்திரன் நீச்சமான நாளில் அப்பப்போ மைண்டு வேரியேஷன் ஆகும். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மெடிடேஷனை கொஞ்சம் தயவுசெய்து இந்த வாட்டியாவது கற்றுக்குங்க. அது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லது கொடுக்கும்.
சூரிய நமஸ்காரம் யோகாவில் கற்றுக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் காணப்படுவதாகவும் காணப்படுகிறது. அதே சமயம் விருச்சகத்திற்கு கொஞ்சம் மே மாதம் சித்திரை மாதம் வரைக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஆவரேஜாக பார்த்துக்குங்க. பெரியவங்க விஷயம், ரத்தபந்த விஷயம், குடும்பத்தில் அவங்களோடலாம் தகராறு, குடும்பத்தில் பெரியவங்களுடைய சொத்து விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுப்போங்க. ஏப்ரல்லேருந்து படிப்படியாக குருவுடைய பார்வை சமசப்தமாக உங்களுக்கு வர்றதுனால பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷமும் காணப்படும். அது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படும். விருச்சகத்திற்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்கு பழனி முருகருடைய ராஜாலங்கார தரிசனம், பழனி முருகருடைய ஆண்டி கோலத்தெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங்கில் ராஜாலங்கார தரிசனம், ரெண்டு தரிசனம் பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் லாபம் ஏற்படும். பூர்வ புண்ணிய தோஷம் இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை மட்டும் தயவுசெய்து படிப்பது நல்லது ஏற்படுத்தி தரும். ஞான மார்க்கங்கள் அதிகமாக இருக்கும். தெய்வம் வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். கோயிலுடைய உழவார பணிகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய கோயில் குளத்திற்கு செல்லக்கூடிய அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை நம்ம ஏப்ரல் மாதம் சித்திரையிலிருந்து ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். உடற்பயிற்சி நாற்றி தூங்குறதுக்குள்ளேயாவது 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது தயவுசெய்து பண்ணுவதை மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது. எடுத்த காரியத்திலெல்லாம் சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அளவு பெரிதாக காணப்படும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம்லாம் தள்ளி போடாதீங்க. செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னா 36 வயசு 48 வயசுன்னு ஆகிடும், அப்புறமா போர் அடிச்சிடும். எனவே இந்தந்த நேரத்தில் கல்யாணத்துக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் செய்து 2025 மே மாதத்துக்குள்ளேயாவது கல்யாணத்துக்கு டக்கு டக்குன்னு அனுகூலம் படுங்க. புத்திர சந்தான அமைப்பு பாருங்கள். பிள்ளைகளுடைய கோபம் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு எப்பயுமே அரவணைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை மற்றவர்கள் முன்பாக கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ குறை கூறுவதோ ஆசிரியர் முன்னாடி போய் தப்பாக பேசுகிறதெல்லாம் தயவுசெய்து செய்யாதுங்க. பிள்ளைகளுடைய அன்பு, பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவது மிக அதிக அளவுக்கு இந்த அர்த்தாசிரம சனியில் காணப்பட வேண்டும். ராகு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் மிக கவனமாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஹேண்டில் செய்வது, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு விதமான எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மற்றபடி சனியால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு காணப்படாத இருப்பதற்கு குரு அனுகூலம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு துணை இருக்கும். கேதுவின் அனுகூலம் பெரிய அளவுக்கு துணை இருக்கும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ரைட், நன்றி சார்.